கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல் பாஸ், எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்தது அரசு. ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இது. எல்லா மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹாப்பி ஆல்சோ. எந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்துக்கிட்டு நமது நானி இடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நடப்பு ஆண்டிலும் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரி அரசு அறிவித்தது. ஏன் அறிவித்தது? எந்த கிளாஸ்? புதுச்சேரி அரசு 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்தது. இது வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து April 27th ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை ஏன் ரிலீஸ் பண்ணாங்க, என்ன காரணம் அப்படின்னா, அப்போ வந்து கொரோனா தொற்று அதிகமாக இருந்ததால் மாணவர்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ தே கண்டக்டட் ஆன்லைன் கிளாஸ் டூரிங் தி கொரோனா பீரியட். பட் ஆஃப்டர்வேர்ஸ் கொரோனா தொற்று குறைஞ்சதால் எல்லாருக்கும் ஆஃப்லைன் நேரடி வகுப்பு நடத்தப்பட்டது. அந்த நேரடி வகுப்பு நடத்தப்பட்டாலும் தற்போது கொரோனா தொற்று அண்டை மாநிலங்களில் பரவிட்டு வருது, ஆகையால் மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து விடலாம்னு சொல்லி பாண்டிச்சேரி அரசு 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை, அதாவது புதுச்சேரி அரசு 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்தது. இதே போல் தமிழகத்தில் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா, கல்வித்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்கி கொண்டு வருகிறது. மாணவர்கள் எல்லளவும் பாதிக்கக்கூடாது என்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. ஆகையால் தமிழக அரசும் அறிவிக்கலாம் அப்படிங்கிறது பெற்றோர்கள் யூகம். இது எப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கொரோனா தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக அண்டை மாநிலங்களில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது. இருந்தாலும் டெத் ரேட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் தமிழகத்துலேயும் இந்த நடைமுறை அமுலுக்கு வந்தாலும் வரலாம். புதுச்சேரியை போலவே தமிழகத்திலும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இது எப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே. நானி இடியு, நானி இடியு.